கலர் அனைத்து சார்பாக இன்றைக்கு புதுக்கோட்டையில ரிவ்யூ மீட்டிங்காக வந்திருக்கேன். நார்மலா நாங்க எந்தெந்த ஏரியாவில் ரிவ்யூ மீட்டிங் நடத்துறோமோ அங்க முதல்ல இன்ஸ்பெக்ஷன் போவோம். தூய்மை பணியாளர்கள் வசிக்கின்ற பகுதிகள் அது சரியா இருக்கா இல்லையா, அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஒழுங்காக வந்து குடிநீர் கிடைக்குதா, மின்சாரம் கிடைக்குதா, வீடு ஒழுங்காக இருக்கா, அவங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இன்ஸ்பெக்ஷன் செய்வோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி காலையில் இப்போது இங்கே தூய்மை பணியாளர் வசிக்கக்கூடிய இந்த பகுதியை ஆய்வு செஞ்சோம். ரெண்டு வீட்டுக்கு போய் ஆய்வு செஞ்சோம். அந்த ரெண்டு வீட்லேயுமே ஜன்னல்லாம் உடஞ்சிருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு வீட்டில் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் குடியிருந்தா சொல்கிறாங்க, அது ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் சம்மந்தப்பட்ட நகராட்சிக்கு சொல்லியிருக்கோம் நாங்கள், அதை உடனடியாக 1 மாதத்துக்குள்ளே அதை சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாங்கள். அதாவது இங்கே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை ஒரு ஆணையத்தில் சொல்லணுங்கிறது ஒரு நலமன்ற உறுப்பினர் இல்லை. நார்மலாக இந்த ஆணையம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விழிப்புணர்வுலாம் இல்லை, அது அதனால் பல பேருக்கு எங்கே கம்ப்ளைண்ட் தரணும் அப்படின்னு தெரியாது அது. ஸோ அதனால் அதை நாங்கள் எப்பயுமே என்ன செய்வோம், அந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது எங்களுடைய ஃபோன் நம்பர் வெப்சைட்டு எல்லாமே சொல்லிட்டு போவோம். இது பொதுவாகவே இந்தியா முழுக்கவே இந்த ஆணையம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு தமிழக அரசாங்கத்துக்கு இருக்காது, அதனால் அவங்க தான் செய்யணும், அந்த விழிப்புணர்வை அவங்க ஏற்படுத்தணும். சார் காலக்கெடுவு கொடுத்துருக்கீங்களா சார்? இல்லை, 1 மாதம் இப்போ திருப்பி மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்கோம். நாங்கள் சம்மந்தப்பட்ட இன்சார்ஜ் யார் யாரோ அவங்களை வர சொல்லியிருக்கோம். வர சொல்லிவிட்டு ஒரு காலக்கெடு நிர்ணயித்து மேக்ஸிமம் 1 மாதத்துக்குள்ளே அது செய்யணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதை ஏன்னா அது என்ன ப்ராசஸ்ன்னு தெரியாது, அது எத்தனை வீடு இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியாது, அதெல்லாம் கணக்கு எடுத்து ஒட்டு மொத்தமாக செய்து கண்டிப்பாக 1 மாதம் ஆகும். அதனால் 1 மாதத்துக்கு நாங்கள் டைம் தருவோம். கிட்டத்தட்ட அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டு 2.5 வருஷத்துக்கு நல்லா பயன்பாட்டுகள் வந்துச்சு. இல்லை, அது நடைமுறையில் அது நடக்கிறது தான். அது 2 மாதம் பயன்பாட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் பல்வேறு ஆட்கள் வந்து அதை உபயோகப்படுத்துவாங்க, அது கண்ணாடி உடஞ்சி போகும், அது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. நான் அதை குற்றம் சொல்லலைங்க, ஆனால் வந்து 3 மாதம் ஆகுது. இப்போ நீங்கள் புதுசாக போகும்பொழுது அதை சரி பண்ணி கொடுக்க வேண்டிய கடமை வந்து நகராட்சிக்கு இருக்காது. ஸோ ஏற்கனவே கண்ணாடி உடஞ்சிருக்குன்னு சொன்னால் அதை மாற்றி கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா 2700 ரூபாய் அவங்க சம்பளத்துலேருந்து இந்த வீட்டுக்காக பிடிக்கிறாங்க. இப்போ இந்த 2700 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களும் பங்குதாரர் மாதிரி, அது அவங்க வேலையில் இருக்கிற வரைக்கும் அது அவங்களுடைய உடமை. அது நீங்கள் முதல்ல கொடுக்கும்போது அதை பழுது பார்த்து கொடுத்துருக்கணும். அதை நீங்கள் ஏன் பழுது பார்க்கலன்றது தான் என்னுடைய கேள்வியே. அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. டாய்லெட்லாம் உள்ளே போய் அதை யூஸ் பண்ணவே முடியாது, உபயோகிக்கவே முடியாது. எல்லா கண்ணாடியுமே உடஞ்சி இருக்குது அதில். நாளைக்கு இங்கே சுற்று வட்டாரத்தில் ஏதாவது பாம்பு விரும்பு வந்து அந்த ஜன்னல் வழியாக போயிட்டு யாராவது கடிச்சிதுன்னா யார் பொறுப்பு எடுத்துப்பாங்க? அதை சப்போஸ் யாராவது உயிரிழந்துட்டாங்க, யார் பொறுப்பு எடுத்துப்பா? நகராட்சி பொறுப்பு எடுத்துக்குமா? யார் பொறுப்பு எடுத்துப்பா அதை? ஸோ பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இங்கே இருக்குது, அதை சரி செய்யணும்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். நான் தேங்க்யூ சார்.